நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் மகாபெரியவர் தன்னுடைய தன்னை அண்டி வந்துவிட்ட தன்னுடைய தொண்டர்களை எப்படி ஆட்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் சங்கடங்கள் நேரும் பொழுது காப்பாற்றியிருக்கிறார் என்கின்ற அந்த சம்பவங்களை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அவருடைய அணுக்க தொண்டராக இருந்த ஸ்ரீகண்டன் என்பவரை எப்படி காப்பாற்றினார், அதை தொட்டு திருநெல்வேலியிலிருந்து வருடந்து வராமல் வந்து சேவை செய்து விட்டு செல்லும் ஒரு அன்பர், அவர் வாழ்க்கையில் பெரியவர் வந்து எப்படி எந்த வகையில் உதவப் போகிறார் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். திருநெல்வேலியில் இருந்து காஞ்சிபுரத்திற்கு வந்து 10-15 நாட்கள் மடத்திலே தங்கி தன் சரீரத்தாலே என்னெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அவ்வளவையும் செய்துவிட்டு குரு சேவை என்று மகிழ்ந்து ஊருக்கு திரும்பி செல்வது என்பது இவருடைய வாடிக்கை. அப்படி போகும்பொழுது மட்டும் பெரியவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் கேட்பார், பெரியவரும் நல்ல விதமாக போய் வா என்று சொல்லுவார். இந்த முறை அதுபோல் போய் பெரியவரிடம் ஆசீர்வாதம் பெற்ற பொழுது பெரியவர் போய்விட்டு வா என்று சொன்னது மட்டுமல்ல, போகும்பொழுது தாகமாக இருக்கும் சோடா கொடுத்து விட்டு போ என்று சொன்னார். பெரியவர் எப்பொழுதுமே இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்ல மாட்டார், அதுவும் ஒரு கடைக்கு போய் இதெல்லாம் சாப்பிடு, இதெல்லாம் லௌகீகமான விஷயங்கள், இதையெல்லாம் ஊக்கப்படுத்துகிற மாதிரி அவர் பேச மாட்டார். ஆனால் இவரிடம் சோடா கொடுத்து விட்டு போ என்று சொன்ன உடனே இவரும் சரி குரு சொல்லுகிறார், அதில் அர்த்தம் இருக்கும், போகிற வழியில் தாகத்தால் தவிக்க வேண்டாம், அதனால் சோடா குடிக்க சொல்கிறார் போல் இருக்கு என்று நினைத்து கொண்டு விட்டார். காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தார். திருநெல்வேலி செல்வதற்கு நேரடியாக பஸ் இல்லை, சில பஸ்ஸு மாறி தான் போகணும். அதில் ஒரு பஸ்ஸில் ஏறினார். பின்வரிசையில் தான், கடைசி வரிசையில் தான் இடம் கிடச்சிது. அதில் உட்கார்ந்து கொண்டு பயணம் செய்யும் பொழுது அந்த பேருந்தில் சில ரவுடிகள் குடித்து விட்டு மிக மோசமாக பேசிக்கொண்டு ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு வாந்தி எடுத்துக்கொண்டு கேட்டால் கேட்டவர்களை அடிப்பது உதைப்பது என்று சகிக்க முடியாத கலாட்டா. டிரைவர் மனசுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணிட்டார், அப்படியே பஸ்ஸை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுற வேண்டியதுதான், இவர்கள் இருவரையும் பிடித்து கொடுத்து விட வேண்டியதுதான் என்று சொல்லும் பொழுது அதை அவர்கள் ரெண்டு பேருமே என்ன சொல்கிறார்கள், நீ எந்த ஸ்டேஷனுக்கு போனாலும் எங்களை பிடிக்க மாட்டாங்க, வேண்டாம் நீ போ அங்கே என்ன நடக்குதுன்னு பாரு, எங்களை பார்த்துட்டு அவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க என்று தான் சொல்லுவார்கள். இப்போ நாங்கள் என்னத்தை பெருசாக பண்ணிட்டோம், சந்தோஷமாக ஆடிக்கொண்டு வருகிறோம், உனக்கு எங்கே வலிக்குது இன்று மோசமாக பேசுகிறார்கள். பஸ்ஸில் பேருந்தில் பயணம் செய்கின்ற அத்தனை பேருக்கும் அவ்வளவு சங்கடம். குறிப்பாக இவருக்கு 15 நாட்களாக நல்ல விதமாக மடத்தில் மந்திரத்தை காதில் கேட்டு நல்ல நல்ல காட்சிகளை பார்த்து விட்டு ஊருக்கு போகும்போது இப்படி ஆகிவிட்டது. இந்த பஸ்ஸில் ஏறினதே தப்போ, நிறுத்த சொல்லி இறங்கிடலாமோ, வேறு பஸ்ஸு பிடிச்சி போகலாமோ, இப்படியெல்லாம் பலவிதமான எண்ணங்கள். அப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பஸ்ஸு நிற்கிறது, டிரைவர் முடிவில் இருக்கார் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் ஒப்படைத்து விடுவது என்ற முடிவில் இருக்கார். சொன்னால் இவர்கள் ஏதாவது செய்வார்கள், சொல்ல வேண்டாம் அப்படின்ற முடிவில் இருக்கார். பஸ்ஸு நின்ற இடத்துல அப்படி திரும்பி பார்த்தாக்கா பக்கத்தில் ஒரு பெட்டிக்கடை, பெட்டிக்கடையில் முன் வரிசையில் நிறையா சோடா பாட்டில்கள் வைத்திருக்கிறார்கள். பெரியவர் சொன்னது இவருக்கு நினைவுக்கு வருகிறது, இவருக்கும் நாக்கு வறண்டு போய் தாகமாக இருக்கிறது. உடனே தான் அமர்ந்திருந்த இடத்துல மஞ்சப்பையை, தான் வைத்திருந்த பையை வைத்து விட்டு கீழே இறங்கி போய் சோடா குடிக்கிறார். வாங்கி கொடுத்து விட்டு திரும்ப வந்தால் அந்த கலாட்டா செய்து கொண்டிருந்த ரவுடிகளில் சிலர் பின்வரிசையில் வந்து அமர்ந்து கொண்டு எழுந்திருக்க மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறார்கள். இவருடைய பையை தூக்கி மூஞ்சியில் விட்டிருந்து போ முன்னாடி போய் உட்கார்ப்போ என்று ஏளனமாக சொல்லி சொன்னது மட்டுமல்ல பிடித்து தள்ளியும் விடுகிறார்கள். இவரும் வேறு வழி இல்லாமல் டிரைவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆசனத்தில் வந்து அமர்ந்து கொண்டார். அவர்களை எதிர்ப்பதற்கு அந்த பேருந்தில் யாருக்குமே தைரியம் இல்லை, ஏன்னா அவ்வளவு தாட்டியமாக அவ்வளவு கொடூரமாக கையில் பட்டாக்கத்தி அது இது என்று வைத்து கொண்டு ரொம்ப ரௌத்ரமாக இருக்கிறது அவர்களுடைய போக்கு. கண்டக்டர் போய் டிரைவர்கிட்ட சொல்லிட்டார்,
அடுத்து எந்த சிட்டி வந்த நிமிஷம் எந்த போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி கொண்டு போய் உள்ளே விட்டுருவோம் என்று. இப்பொழுது பேருந்து பயணப்பட்டு கொண்டே இருக்கிறது. திடீரென்று ஒரு மிகப்பெரிய சத்தம், பேருந்து வந்து அப்படியே குலுங்கி நசுங்கி நிற்கிறது. பேருந்துக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த ஒரு லாரி பிரேக் பிடிக்காத நிலையில் அசுர வேகத்தில் வந்து பஸ்ஸில் பின்னாடி மோதினதில் அந்த பின்வரிசை சீட்டில் அமர்ந்து கொண்டிருந்த அத்தனை பேரும் ஸ்பாட் அவுட், அந்த இடத்திலேயே அவர்களுடைய உயிர் பிரிந்து விட்டது. டிரைவர் சீட்டுக்கு பின்னால் அமர்ந்து கொண்டிருந்த நம்முடைய பெரியவரின் தொண்டர் இருக்கிறாரே, அவருக்கு ஒரு சின்ன காயம் கூட இல்லை. அந்த அப்பொழுது தான் அவருக்கு தெரிந்தது எதற்காக பெரியவர் சோடா குடிக்க சொன்னார். ஏன்னா சோடா குடிப்பதற்காக இறங்கி போகலன்னு சொல்லியிருந்தால் அந்த இடத்த விட்டு அந்த இடம் காலியாக இருந்திருக்க போகிறதில்ல, அவர்கள் அதை பார்த்து அட்ராக்ட் ஆகி அங்கே வந்து உட்காந்துருக்க போகிறதில்ல, இது எதுவுமே நடந்திருக்க போவதில்லை. அந்த இடத்துல அவருக்கு அப்படியே மனசுக்குள்ளே எப்பேற்பட்ட பேராபத்தில் இருந்து போகிற போக்கில் சாதாரணமாக காப்பாற்றியிருக்கிறார். இருந்தும் ஒரு வருத்தம் என்னென்னா, அந்த ரவுடிகள் வந்து செய்தது தப்பு தான், ஆனால் அதற்கு தண்டனை வந்து இப்படியா, இது ரொம்ப அதிகம் இல்லையா, பெரியவர் போன்ற ஞானிகளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கே, அவர்களை திருத்தி இருந்தால் அவர்களுக்கு எதுவும் ஆகாதபடி அல்லது சின்ன தண்டனையாக இருந்திருந்தால் என்று இப்படி மனசுக்குள்ளே ஏகப்பட்ட கேள்வி. அடுத்த முறை பெரியவரை தரிசனம் பண்ணும்பொழுது பெரியவர் கேட்குறார், சேமமாக போய் சேர்ந்தியா, என் உயிருக்கு ஒன்றும் இல்லை, என்னை காப்பாற்றி விட்டீர்கள், இருந்தாலும் அவர்களையும் காப்பாற்றியிருக்கலாம், இப்படியெல்லாம் நடக்கும் என்று உங்களுடைய ஞான திருஷ்டிக்கு தெரிந்திருக்கிறது, அவர்களை விட்டுவிட்டீர்களே என்ற பொழுது பெரியவர் ஒரு வார்த்தை சொன்னார், அவர்களும் குரு சேவை செய்திருந்தால் தொண்டு செய்திருந்தால் அந்த புண்ணியம் அவர்களை காப்பாற்றியிருக்கும், நீ வருடம் தவறாமல் இங்கே வந்து செய்த அந்த புண்ணியம்தான் காப்பாற்றியது, நான் ஒன்றும் உன்னை காப்பாற்றலை என்று சொன்ன பொழுது தான் அவர்களுக்கு தெரிந்தது குரு சேவை என்பது எவ்வளவு பெரியது. கோயில்களுக்கு சென்று மற்றவர்களுக்கு சென்று செய்கின்ற தொண்டு இருக்கிறதே அது இதுபோல் சமயத்தில் கை கொடுத்து காப்பாற்றும் என்பதும் தெரிந்தது. பெரியவருடைய வாழ்க்கையில் காண கிடைக்கிற ஒரு சம்பவம் இது. கேட்பதற்கே எத்தனை நெகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து குருவே காம கோடி குருவே.